எனக்கு வந்து 1 இயரா வந்து பைல்ஸ் இருக்கு. நானும் எவ்வளவோ டாக்டர்ஸ் வந்து கன்சல்ட் பண்ணேன், பட் எதுவுமே வந்து எனக்கு வந்து அவ்வளவோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரின்னு சொல்லிட்டு கூகுளில் செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல பைல்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு செக் பண்ணேன். ஸோ அதுல கிறிஸ்டின் கேர் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதுல செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு நல்லா கோஆர்டினேட் பண்ணாங்க. நான் வந்து தாம்பரம் இருக்கிறேன், என்னோட நியரஸ்ட் லொக்கேஷன்ல வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, கீழ்பாக்கில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. ஸோ அந்த அப்பாயின்மெண்ட் அவங்களே ஃபிக்ஸ் பண்ணாங்க, எல்லாமே நான் எதுவுமே பண்ணலை. அவங்களே மெடிக்கல் கோஆர்டினேட்டர்ஸ் அதுவே பார்த்துட்டாங்க. அவங்க டாக்டர்ஸுக்கு போனேன், டாக்டர்ஸ் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு, என்ன ஸ்டேஜில் இருக்கு டிசீஸ் பற்றி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க, எப்படி அந்த என்ன ட்ரீட்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாரு. நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. ஸோ ட்ரீட்மெண்ட் முடிச்சு எக்ஸாமின் பண்ணதுக்கப்புறம் அவங்க அப்பாயின்மெண்ட்டு இன்னொரு ஹாஸ்பிட்டலில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அங்கே லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. இந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எந்த பெயினுமே இல்லை, எந்த ஸ்டிச்சஸும் இல்லை, பெயின் வலி எதுவுமே இல்லை. இப்போ எனக்கு நார்மலாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு நார்மலாக இருக்குது. ஸோ உங்களுக்கு யாராச்சும் உங்களுக்கு எந்த மாதிரி டிசீஸாக இருந்தால் நான் கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, அவங்க கோஆர்டினேட் பண்ணுற விதம், அவங்க டாக்டர்ஸ் கேரிங். ஸோ அவுட் சைடில் கம்பேர் பண்ணும்போது கிறிஸ்டின் கேர் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிறிஸ்டின் கேர் நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.